இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க பிளாக் மாஸ்கோ, அதுக்கப்புறம் டக்ஸடோ, இது ரெண்டு மீன்களுடைய அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கப்பியோடைய கேர் டிப்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மாஸ்கோட டேங்கு. ஸோ மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குது, உங்களுக்கு நான் அந்த பிடிச்சி தெளிவாக காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பிளாக் மாஸ்கோ, நல்லா கவுண்டில் இருக்குது. இப்போதைக்கு ப்ரீட் ஆகிட்டு அடுத்தடுத்த ஃப்ரைஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மக்கிட்ட இருக்க பேரண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் இருக்குது, பாக்கி எல்லாமே ஃப்ரைஸ் தான், பார்த்தாலே தெரியும். ஒரு ஸ்னைல் பார்த்தீங்கன்னா அதில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ மேல் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி, நல்ல இயர், நல்லா இதாக இருக்குது. ஃபீமேல் லைட்டாக ஒரு சின்ன ஃபேட் இருக்குது, அந்த இயர்லாம் இல்லை ஃபீமேலுக்கு. இதோடைய அப்டேட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதை நான் சரி வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். நம்ம இதுக்கு நார்மலாக கப்பி ப்ரீடிங் ஃபுட் ராயலோடது அதான் ஃபீட் பண்ணுறோம். பட் இந்த ஃபீமேலுக்கும் கொஞ்சம் இயர்லாம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சின்ன ஃப்ரைஸ்க்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபீமேலை தான் வருது. இந்த பிளாக் மாஸ்கோ பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மேலுடைய கவுண்ட் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப குறைவாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஃப்ரைஸ் வந்தாலுமே அது ஃபீமேலாக தான் இருக்குது, மேலுடைய கவுண்டு இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் கலர் அண்ட் குவாலிட்டி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஓரளவுக்கு நல்லா வருது, பட் சிமெண்ட் டேங்க் அளவுக்கு வரல. பட் நீங்கள் சிமெண்ட் டேங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேஃபாக அப்படியே விட்டுடலாம், அவ்வளோதான், அது நல்லாயிருக்கும். நம்ம இன்னும் அடுத்த கப்பி பார்க்கலாம். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாக்ஸடோ கப்பி தான். இதோடைய அப்டேட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா இது ஃபீமேல் தான் அதிகமாக இருக்குது, ஆனால் மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது. இதில் ஓரளவுக்கு ஈக்குவல் பேலன்ஸ்டாக இதில் இருக்குது. நான் நம்ம உள்ள ஒரு டேங்கில் வேறு பிடிச்சி விட்ருக்கோம். நம்ம கொஞ்சம் அந்த டேங்க் செட் பண்ணுற வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பிளான்ட் டேங்கு, அதுலேயும் நம்ம டாக்ஸடோடைய மேல்ஸ் தான் விட்ருக்கோம். இதுலேயும் நம்ம டாக்ஸடோடைய மேல்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். மீன் பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணுது. இதான் நம்மளுடைய டாக்ஸடோ, ஒரு வாட்டி எடுத்ததுக்கே இவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். நல்லா கவுண்டில் இருக்குது டாக்ஸடோ, மேல்ஸும் இருக்குது ஃபீமேல்ஸும் இருக்குது. ஆனால் சிமெண்ட் டேங்குடைய கலர் குவாலிட்டியை பாருங்கள், அந்த எல்லோ எல்லோ மாதிரியே தெரியுது பாருங்கள், இவ்வளோ சின்ன சைஸில் கூட. அதான் சிமெண்ட் டேங்குடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே நம்ம ஒரு வேறு ஒரு டேங்கில் போட்டோன்னா இந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபிஷ் வரல. நம்ம அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் கலர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த இதை பாருங்களேன், அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ கிளியராக, அவ்வளோ பார்க்குற அளவுக்கு கலராக தெரியுது பாருங்கள். பாருங்கள் அந்த சின்ன குட்டி ஃப்ரைஸ் கூட பாருங்கள், அவ்வளோ எல்லோஷாக இருக்கும். ஸோ அதான் காரணம், சிமெண்ட் டேங்குக்கும் அந்த டேங்குமான வித்தியாசம். இதுதான் நம்மள்ட்ட இருக்க டாக்ஸோட எல்லோ கப்பி. ஸோ லைட் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு காரணம்னா இங்கே வெளிச்சம் போயிட்டு போயிட்டு வருது சன்லைட்டு. இப்போ மீனை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, செம கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் திருப்பியும் சொல்லுவீங்க சேச்சுரேஷன் ஏற்றிட்டேன்னு, கண்டிப்பாக கிடையாது. நான் எந்த சேச்சுரேஷனும் இதில் ஏற்றலை, இதுதான் இதோடைய லைவ் வீடியோ. பட் எல்லோ சிமெண்ட் டேங்கில் நீங்களும் போட்டு பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி சேச்சுரேட்டடாக இருக்கும். இது நான் எப்பவும் சொல்கிறது தான், நீங்கள் ரியலாகவே நேரே பார்க்கும்போது இந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கிது, இது பொய்யெல்லாம் கிடையாது. இதுக்கும் நான் நார்மலுடைய ராயல் ப்ரீடிங் ஃபுட் தான் போடுறேன், சிமெண்ட் டேங்க், ஆல்கே டேங்க், அதனால தான் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா நம்ம இதை ஸ்டேபிள் பண்ணுறதுக்குமே ஃபுட்டு போட்டு ஸ்டேபிள் பண்ணணும். இது அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாத காரணம் என்னென்னா, இது சிம்மிளாக நான் சிமெண்ட் டேங்கில் போட்டு வளர்க்குறது தான் காரணம்.
இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னுமே நிறைய இருக்குது, நம்ம இதை எடுத்து விட்ருலாம். கப்பியெல்லாம் பார்த்துருப்பீங்க, இதோட அப்டேட் கேட்டிருந்தீங்க, அதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி கப்பியை வளர்க்கும் போது நான் திருப்பியும் சொல்கிறேன், சிமெண்ட் டேங்க் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் இருக்குது, நல்லா ஆல்கே வளர நல்ல சன்லைட் படுற டேங்கில் வளர்த்துக்கோங்க, சூப்பராக ரிசல்ட் இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு வேளை மறந்துருக்கலாம், நம்ம போட்ட வீடியோஸ் பார்க்காம இருந்திருக்கலாம், அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபீடுன்னு பார்க்கும்போது நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீடுன்னு பார்க்கும்போது நான் நார்மல் காமன் ஃபிஷ் ஃபுட்டு அடிக்கடி போடுவேன். அதுக்கப்புறம் கப்பியோடைய ப்ரீடிங் ஃபுட்டு போடுவேன். அந்த ப்ரீடிங் ஃபுட் இல்லாதப்போ இல்லை அப்பப்போ ரொம்ப டைம் நான் ஃபிஷ் கூட இருக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் அந்த காமன் ஃபிஷ் ஃபுட்டுங்கிறத போடுவேன். அது இல்லாமல் நான் ஃபீட் பண்ண மாட்டேன், ஃபீட் பண்ண மாட்டேன்னா வேறு ஃபுட்ஸு நான் யூஸ் பண்ணலை. ஸோ எப்படியும் கேட்பீங்க, என்ன ஃபுட் பண்ணுற, என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க, எந்த டேங்க் யூஸ் பண்ணுறீங்க. நான் ஒரு 300 வாட்டி சொன்னாலும் அந்த வீடியோஸ் பார்க்க மாட்டீங்க, பார்க்காம வந்துட்டு திருப்பி இதையே கேட்பீங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற கப்பி வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் தான், டாக்ஸிடோ எல்லோவும் பிளாக் மாஸ்கோவும். பட் ஃபுல் ரெட் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ஃபுல் ரெட் வாங்கி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் நம்மக்கிட்ட அதளவுக்கு டேங்க்ஸ் இல்லை, திருப்பி நான் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் டேங்க்ஸ் அப்டேட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாகவே ஃபுல் ரெட் எடுத்துகிட்டு வரலான் இருக்கேன். ஃபுல் ரெட் ரொம்ப கோபுரா அப்படின்ட்டு அந்த ஃபுல் ரெட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் சொல்லலாம். ஸோ அந்த மீனையும் நம்ம வாங்கலான் இருக்கேன். ஏன்னா வாங்கினதுக்கப்புறம்லாம் டெட் ஆகி போயிடுச்சு ப்ரீட் ஆகிட்டு, ஆனால் இந்த வாட்டி அப்படி ஆகாமல் நம்ம வளர்க்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிக்சட் கப்பி அதுவும் ப்ரீட் ஆகிடுச்சு. பட் அது ரெண்டும் தனித்தனி யூனிக் கலர்ஸில் வந்துடுச்சு, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சட் கப்பியை பண்ணுறதுக்காக விட்டுருந்தோம், டாக்ஸிடோ எல்லாவும் பிளாக் மாஸ்க்கும் விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டம்போ ஏர் வெரைட்டியில் ஒரே ஒரு மீன் விட்டுருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் வந்திருக்கு, பிளாக் பிளாக்காகவே இருக்குது, வளர்ந்தால் தான் தெரியும் எந்த பேட்டர்ன் மாறுதா அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லோ இருக்குது, எல்லோவும் எல்லோவாகவே குட்டி போட்டிருக்கு. ஸோ பேட் ஸோ வளர்ந்தால் தான் தெரியும் இதோடைய பேட்டர்ன்ஸ் ஏதாவது மாறி இருக்கா அப்படிங்கிறது. மார்ச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மிக்சட் கப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம மிக்சட் கப்பியோடைய ஏதாவது எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃபிஷஸ் ஆட் பண்ணலான் இருக்கேன், நம்ம காமன் கப்பியெல்லாம் ஆட் பண்ணலான் இருக்கேன். பட் அது நல்ல குவாலிட்டி தராது. ஸோ பிளாக் ப்ளஸ் டாக்ஸிடோ எல்லோ நல்லாயிருக்குன்னு நினச்சி அதை ஆட் பண்ணேன். பட் ரொம்ப மோசமாக சிங்கிள் கலர்லேயே வந்துருச்சு. நீ அதை மிக்ஸ் ஆகி வரதான்னு பார்க்கலாம் குரோத் ஆனதுக்கப்புறம். ஸோ நம்ம கப்பி வளர்க்கும்போது முதல் பாயிண்ட் என்னென்னா தண்ணி. தண்ணி பார்த்திங்கன்னா அது வாட்டர் பிளான்ட் சிமெண்ட் டேங்க்னா ஃபில்டர்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மீன் வளர்க்குறதுக்கு. ஆனாலும் என்ன எக்ஸ்டர்னல் வேஸ்ட் அதாவது வெளியே இருந்து ஏதாவது விழுறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா கப்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு நல்ல ஐடியா தான். பட் இன்னும் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய லாபம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னா நீங்கள் இந்த பிளைண்டாக போய் இங்கே நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி போடுறது அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் மீன் வளர்க்குறத உருவாக்கிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லை, அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வளர்த்திங்கன்னா உங்களுக்கும் லாபமாக இருக்கும், அதை வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் அந்த ஃபுட்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாபமாக இருக்கும். இது நான் ஒரு சஜஷன் இல்லை ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரு விஷயம், வாட்டர் பிளான்ட் ஹெல்த் கேர் இதெல்லாம் பற்றி. பட் உண்மை என்னென்னா நீங்கள் வாட்டர் பிளான்ட் சிமெண்ட் டேங்க்கு நல்லா ஆப்டாக இருக்குது, ஆனால் வெயில் பட்டுச்சுன்னா அலர்ஜி க்ரியேட் ஆகுது. மற்றபடி நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு ஓரளவுக்கு சில பிளான்ஸ் எல்லாம் ஆப்டாக இருக்குது. மற்றபடி நீங்கள் எந்த டேங்க்ஸுமே வாட்டர் பிளான்ட்டுக்குன்னு ஒரு வாட்டர் லெவல் இருக்குது. நான் அதை திருப்பி தானே சொல்கிறேன்னா வாட்டர் லெவலிங் பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு பெரிய ஒரு 2 ஃபீட்டுக்கு மேலே போயிடுச்சு, 2-3 ஃபீட்டு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ஃபாக்ஸ் டெயில் போட்டிங்கன்னா மேபி அது ஒரு நேச்சுரல் பாண்ட்லேனா அது க்ரோ ஆக சான்ஸ் இருக்குது. மற்றபடி வேறு எந்த இடங்கள்லையும் அது வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அழுகி போகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம டாப்பில் இருக்க வாட்டர் பிளான்ஸ் இதுவும் ஓவர் சன்லைட் இருக்க இடத்துல கூட நல்லா வளரும். ஆனால் சன்லைட்டே இல்லாத இடத்துல போட்டிங்கன்னா அழுகி போயிடும், கண்டிப்பாகவே அழுகி போயிடும். இன்னொன்று அதுக்கு வேர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இல்லை, மீன்கள்லாம் ஈஸியாகவே சாப்பிட ஆரம்பிச்சிடும், அதனாலே அந்த மீன் அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கமெண்ட்ஸில் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்கள், தெரிஞ்சால் மட்டும் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.